இப்பொழுது பரதநாயகத்தின் மதிப்பு பிரிட்டிஷ் எம்பையரிடம் அதிகரித்து விட்டது. அவருடைய வளர்ச்சியும் அதிகரித்து விட்டது. இதனால் பொறாமை கொண்டார் ஆர்காட்டு நவாபான முகமது அலி வாலாஜா. அவருடைய பொறாமை நாளுக்கு நாள் அதிகமானது. மருதுநாயகமோ பிரிட்டிஷ் எம்பையருக்கு செலுத்த வேண்டிய வரி தன் மூலமாக பிரிட்டிஷ் எம்பையருக்கு செல்ல வேண்டும் என்று கூற ஆரம்பித்தார். அனைத்து வியாபார மக்களும் மற்றும் சிற்றரசர்களும் தன்னிடமே வரி செலுத்த வேண்டும், பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்கு ஒப்படைக்கப் போவதாக அறிக்கை வெளியிட்டார். ஆனால் ஆர்காட்டு நவாபோ தன் வழியாகத்தான் பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்கு வரி செல்ல வேண்டும் என்ற அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருந்தார். இதனை அறிந்த லார்ட் பிகாட் என்ற பிரிட்டிஷ் அதிகாரி ஒருவர் மட்டுமே இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஆர்காட்டு நவாபுக்கே அந்த பொறுப்பை கொடுத்தார். மருதநாயகத்திற்கு அந்த பொறுப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் முகமது அலி வாலாஜா மருதநாயகத்தின் மேல் பொறாமை கொள்ள ஆரம்பித்தார். அந்த சமயம்தான் ஆர்காட்டு நவாபிற்கும் மருதநாயகத்திற்கும் பகை மூண்டது. லார்ட் பிகாட் என்பவர் என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, மருதநாயகம் அப்படிங்கிற ஆள் வந்து ஆர்காட்டு நவாபுடைய வேலைக்காரர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டுறார். அதனால் வரியை அனைவரும் ஆர்காட்டு நவாபுக்கே செலுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதனால் வந்து மருதநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆத்திரம் வந்தது. கூடாத நட்பால் வந்த வினை அப்படின்னு நினைக்கிறார். நம்ம என்ன தான் பிரிட்டிஷ் ஆர்மிக்கு வந்து சிறப்பான முறையில் சேவை செஞ்சாலும் அவங்க நம்மளை வந்து ஆர்காட்டு நவாபுடைய வேலைக்காரன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்கன்னு ஆத்திரமடைகிறார். இதே சமயத்தில் ஆர்காட்டு நவாப் முகமது அலி வாலாஜா அவருடைய தம்பியான மஹூஸ் கான் என்பவர் மருதநாயகத்திற்கு வந்து விஷ வைக்கிறார். அதிலிருந்து மருதநாயகம் தப்பிக்கிறார். ஸோ இதனால் ஆர்காட்டு நவாபுக்கு மிகப்பெரிய எதிரியாக மருதநாயகம் மாறிவிடுகின்றார். மேலும் பிரிட்டிஷ் எம்பையர் மேன்சன் என்ற ஒரு அதிகாரி அரேஞ்ச் பண்ணி மருதநாயகத்தை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த அரெஸ்ட் பண்ணுற அட்டம்ட்டும் ஃபெயிலியரில் முடிஞ்சிருது. மருதநாயகம் தன்னை ஒரு தனிப்பட்ட அரசனாக அறிவிக்கின்றார். மதுரையை ஆளும் ஒரு தனிப்பட்ட அரசனாக அறிவித்துக் கொள்கின்றார். அவர்கிட்ட வந்து வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சிவகங்கை ஜமீன்தார் அழைக்கிறார். சிவகங்கை ஜமீன்தார் வரார். ஆனால் உரிய ரெஸ்பெக்டோடு அவர் நடத்தப்படலை அப்படிங்கிற காரணத்தினால சிவகங்கை ஜமீன்தார் கோபமடைஞ்சு தன்னுடைய தளபதிகளான தாண்டவராய பிள்ளை மற்றும் தாமோதர பிள்ளையை திருச்சி அனுப்பி ஆர்காட்டு நவாபோட பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். அதே சமயத்தில் சிவகங்கையை சுற்றி உள்ள சில கிராமங்களை மருதநாயகம் அழித்ததாகவும் பிரெஞ்சுக்காரங்களோட சேர்ந்து பீரங்கி தயாரிக்கும் சில யுக்திகளை வந்து கையாளப் போவதாகவும் பிரிட்டிஷ்காரர்களிடமும் ஆர்காட்டு நவாபிடமும் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். ஸோ இதனால் ஆத்திரமடைந்த சிவகங்கை ஜமீன்தார் மருதநாயகத்தை கொண்டு ஒரு நாயை போல மரத்தில் தூக்கிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார். ஸோ மருதநாயகத்திற்கு எல்லா திசையிலும் இருந்து எதிரிகள் உருவாகிவிட்டார்கள். மேலும் சில ஆங்கிலேய வியாபாரிகள் மருதநாயகம் என்பவர் பிரிட்டிஷ் எப்பெயருக்கு எதிராக இந்திய மக்களிடையில் சுதந்திர தாகத்தை ஏற்படுத்துகின்றார் என்ற ஒரு கருத்தையும் பிரிட்டிஷ் எம்பையரிடம் புகாராக கூறிவிட்டார்கள். இது பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்கு மிகப்பெரும் ஒரு வெறுப்பை அவர் மீது ஏற்படுத்தியது. இந்த சமயத்தில் தான் திருவாங்கூர் ராஜா பிரிட்டிஷ் பக்கம் இழுக்கப்படுறார். அதாவது ஆர்காட்டு நவாபும் பிரிட்டிஷும் அவரை தன் பக்கம் இழுத்துக் கொள்கின்றார்கள். ஒரு காலத்தில் புலித்தேவனை கொள்வதற்காக திருவாங்கூர் ராஜாவையும் புலித்தேவனையும் பிரித்து புலித்தேவனை கொள்கின்றார் மருதநாயகம். ஆனால் இன்று திருவாங்கூர் ராஜாவை தங்கள் பக்கம் பிரிட்டிஷ் எம்பையர் இழுத்துக்கொண்டு மருதநாயகத்திற்கு எதிராக அவரை மாற்றிவிடுகின்றது. திருவாங்கூர் ராஜாவுக்கும் மருதநாயகத்திற்கும் மூண்ட பகையில் ஒரு மிகப்பெரிய போர் மூண்டது. அந்த போரில் திருவாங்கூர் ராஜா மருதநாயகத்தால் தோற்கடிக்கப்படுகின்றார். மேலும் பிரிட்டிஷ் எம்பையர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்காட்டு நவாபு கூட சேர்த்துக்கிட்டு மதுரையை மருதநாயகத்திட்டு இருந்து எப்படியாவது மீட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்மியோடு வர்றாங்க. ஆனால் அந்த ஆர்மியையும் மருதநாயகம் பிரெஞ்சுக்காரங்களோட உதவியால் மதுரையை மீட்டு பிரிட்டிஷ்காரங்களை ஆர்காட்டு நவாபை விரட்டி அடித்து தன்னுடைய மஞ்சள் நிற கொடியை மதுரை கோட்டையில் ஏற்றுகின்றார். ஸோ இந்த நேரத்தில் மதுரையுடைய அரசனாக மருதநாயகம் மாறுகின்றார். இதற்கு பிறகும் மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளான சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மற்றும் பிரிட்டிஷ் எம்பையர் மற்றும் திருவாங்கூர் ராஜா ஆர்காட்டு நவாப் எதிராக மாறி அவரை பழிவாங்கிறதுக்கு ஒரு சரியான தருணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் மெட்ராஸ் கவர்னரான சாண்ட்ராஸ் என்பவர் மருதநாயகத்தை ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்காண்டி அழைக்கிறார். ஆனால் மருதநாயகம் அந்த பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறார். இதனால் மேலும் மேலும் பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்கு அவர் மேலே வெறுப்பு வந்து அதிகமாயிட்டு வருது. அதேபோல் நிசாம் அலி ஆஃப் ஹைதராபாத் மற்றும் முகல் அரசர்களான டெல்லியை ஆளும் பாதுர்ஷா அவங்க எல்லாரும் மருதநாயகத்தை ஒரு தனிப்பட்ட அரசனாக, மதுரையின் அரசனாக டைரக்டாக அறிவிக்கிறாங்க. இது எல்லாமே ஆர்காட்டு நவாபுக்கும் பிரிட்டிஷுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஒரு மிகப்பெரிய பகை உணர்வையும் மருதநாயகத்தின் மேல் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது மருதநாயகத்துடைய ஆர்மி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மருதநாயகத்துடைய ஆர்மியில் நேட்டிவ் இந்தியன்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. அதே சமயம் பிரெஞ்சு மெர்சினரிஸ் பிரெஞ்சு சோல்ஜர்களும் அவருடன் பணிபுரிகின்றார்கள்.
நான் முன்னால் சொன்னது போல அவருடைய முன்னாள் நண்பரான மெர்ச்சாண்ட் என்ற பிரெஞ்சு சோல்ஜர் இப்பொழுது மருதநாயகத்தின் படைக்கு தளபதியாக இருக்கின்றார். மிகப்பெரிய பகை எதிர்கொள்ளப் போகும் மருதநாயகத்திற்கு உதவி புரிபவர்கள் பிரெஞ்சுக்காரர்களை தவிர அச்சமயத்தில் வேறு யாரும் இல்லை. 1764 இந்த ஆண்டில்தான் மருதநாயகத்திற்கும் பிரிட்டிஷ் எம்பையருக்கும் இடையேயான இறுதிப்போர் ஏற்பட்டது. தஞ்சாவூரைச் சேர்ந்தவர்கள், சிவகங்கையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ராமநாடைச் சேர்ந்தவர்கள், ஆர்காட் நவாப், பிரிட்டிஷ் எம்பையர் மற்றும் திருவாங்கூர் ராஜா அனைவரும் எதிர்க்கக்கூடிய ஒரே ஆளாக மருதநாயகம் விளங்கினார். அந்த ஆண்டில் பிரிட்டிஷ் ராஜ்யம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் மருதநாயகம் கொல்லப்பட்டு மரத்தில் ஒரு நாயைப் போல தூக்கிலிட வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இதனால் பிரிட்டிஷ் ராஜ்யம் மருதநாயகத்தின் மேல் நேரடியாக தன்னுடைய வெறுப்பை வெளியிட்டு இப்பொழுது மிகப்பெரிய போருக்கு தயாரானது. ஸோ இறுதிப்போர் மூண்டுவிட்டது. மதுரையை நோக்கி பிரிட்டிஷ் ஆர்மி வரத் தொடங்கியது. ஆர்காட் நவாபும் மற்றும் அனைத்து பாளையக்காரர்களும் மருதநாயகத்தை எதிர்த்து போர் தொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் மருதநாயகத்துடைய கோட்டையை உள்ளே புகுந்து பிரிட்டிஷ் ஆர்மினாலே ஆர்காட் நவாப் ஆர்மினாலையும் பிடிக்க முடியல. கோட்டைக்கு உள்ளே வர முடியல. கோட்டைக்கு உள்ளே இருந்துக்கிட்டே மருதநாயகத்துடைய ஆர்மி 120 சோல்ஜர்களை கொன்றிருக்கு மற்றும் 9 பிரிட்டிஷ் ஆஃபீஸர்களை கொலை செஞ்சுருக்காங்க. இதனால் பிரிட்டிஷ் எம்பையருக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. அந்த கோட்டைக்குள்ளே பல நாளாக சண்டை போட்டுமே அந்த கோட்டைக்குள்ளே மதுரை ஃபோர்ட்டுக்குள்ளே வர முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோட்டைக்குள்ளே இருக்கும் வீரர்களுக்கு போகக்கூடிய தண்ணி, சாப்பாடு அனைத்தையும் நிப்பாட்டுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வீக் ஆயிடுவாங்க அப்படிங்கிற பிளான் அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்க. ஸோ இதனால் கோட்டைக்குள்ளே சாப்பாடு சரியாக வராதனால காரணத்தினால் கோட்டைக்குள் இருக்கும் குரங்குகள் மற்றும் கோட்டையில் இருந்த குதிரைகள் அதனுடைய கறிகளை அறுத்து சாப்பிட்ருக்காங்க பசியினால், மருதநாயகமும் அங்கிருந்த சோல்ஜர்களும். ஸோ இப்படியே சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. பிரிட்டிஷ்காரங்களாலே ஆர்காட் நவாப்னாலே அந்த கோட்டையை பிடிக்க முடியல, மதுரை கோட்டையை. அதாவது மதுரை கோட்டை என்பது அக்காலத்தில் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, வெஸ்ட் ஆவணி மூலா ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல தான் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த கோட்டையோட ட்ரேசஸ் எதுவுமே இல்லை. அது பாண்டியர்கள் பயன்படுத்திய கோட்டை அது. இன்றைய நிலைமையில் அந்த கோட்டையை பற்றின ட்ரேசஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அது இருந்த ஏரியா வெஸ்ட் ஆவணி மூலா ஸ்ட்ரீட். ஸோ இப்படியே போர் நடந்துகிட்டே இருக்கவும் பிரிட்டிஷ்காரங்க அடுத்த ஒரு யுக்தியை கையாண்டாங்க. மருதநாயகத்தினுடைய திவானான ஸ்ரீனிவாச ராவ் ஐயங்கார் என்பவரையும், பாபா சாஹிப் என்ற மருத்துவரையும் மற்றும் மருதநாயகத்தின் படைத்தளபதியான பிரெஞ்சு சோல்ஜரான நண்பரான மர்ச்சாண்ட் என்பவரையும் தங்கள் பிடிக்குள் கொண்டு வந்தார்கள். யாருடைய உதவினால் என்றால், சிவகங்கை ஜமீன்தாருடைய தளபதியான தாமோதர பிள்ளையின் உதவியால் அவர்களுடன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டின் படி அன்று காலை அதிகாலை மருதநாயகம் மதுரை கோட்டையினுள் தொழுது கொண்டிருந்தார். இந்த மூவரும், அதாவது அவருடைய க்ளோஸான திவானான ஸ்ரீனிவாச ராவ் மற்றும் மருத்துவரான பாபா சாஹிப் மற்றும் அவருடைய நண்பரான படைத்தளபதியான பிரெஞ்சு சோல்ஜரான மெர்ச்சாண்ட், மூவரும் பின் திசையில் வந்து தொழுது கொண்டிருந்த மருதநாயகத்தை அப்படியே ஒரு கயராலையோ அல்லது துணியாலேயோ அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. அவர் லாக் பண்ணி அப்படியே அவரை கட்டிடுறாங்க. அவருக்கு தெரியல, அந்த நேரத்தில் அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தனால அவருக்கு தெரியல. அவருடைய முழங்கல் சத்தம் கேட்டு அங்கே ஒரு சின்ன பையன், முதலி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் வர்றான். அந்த சின்ன பையன் கத்தி எல்லாரையும் கூப்பிட பார்க்குறான். அதுக்குள்ளே அந்த சின்ன பையனையும் வெட்டி கொண்டுடுறாங்க. மருதநாயகத்தை வந்து அந்த கோட்டைக்குள்ளே இருந்த வீரர்களுக்கு கூட தெரியாமல் அந்த மூவரும் வெளியில் கொண்டு வந்துடுறாங்க கட்டி. அப்போ இந்த விஷயம் எப்படியோ மருதநாயகத்துடைய ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போய் அவங்க ஒரு சிறிய படையோடு அங்கே வர்றாங்க. ஆனால் அந்த படை அங்கிருந்த பிரெஞ்சு வீரர்களாலும் மேலும் நம்முடைய நேட்டிவ் வீரர்களாலும் தோக்கடிக்கப்பட்டு அவங்க ஒய்ஃபும் விரட்டி அடிக்கப்படுறாங்க. இப்போ மருதநாயகம் முழுமையாக பிரிட்டிஷ்காரர்களுடைய பிடியில் கொண்டு ஒப்படைக்கப்படுகின்றார். அன்று அக்டோபர் 15, 1764. அதாவது அவங்க ஒப்படைச்ச இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் உள்ள ஜெர்மானஸ் ஹோட்டல், அதுக்கு பின்னாடி உள்ள இடம் சம்மட்டிபுரம் என்று அழைக்கப்படுகிறது இன்று, அந்த இடத்துல தான். ஸோ அந்த இடத்துல அவரை வந்து தூக்கில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குக்கயிறில் அவரை ஏற்றிடுறாங்க. முத தடவை தூக்குக்கயிறு வந்து இறக்கப்படுது. ஆனால் அவருடைய கழுத்து எலும்பு வந்து உடைய மாட்டேங்குது. கழுத்து எலும்பு உடைய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, அவர் சிறந்த முறையில் யோகாசன பயிற்சி செய்யக்கூடிய ஒருவராக இருந்திருக்கின்றார். அதனால் கழுத்தை உப்பக்கூடிய அந்த டெக்னிக் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், இரண்டாவது முறையும் போடுறாங்க. இரண்டாவது முறையும் அவருடைய கழுத்தலும் வந்து உடையலை. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி என்பது நமக்கு தெரிகின்றது. ஸோ மூன்றாவது முறை வந்து தூக்கில் போடுறப்ப அவருடைய கழுத்தலும் உடைஞ்சிருது, இறந்து போயிடுறாரு. சிலர் சொல்கிறாங்க இரண்டு தடவை தூக்கில் போடுறப்ப கயிறு அறுந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல காரணங்கள் எல்லாரும் மூன்றாவது முறை தான் அவருடைய கழுத்தலும் உடைந்து அவர் மரணத்தை எய்துகின்றார். அன்று இரவு பல சோல்ஜர்களின் கனவில், பிரிட்டிஷ் சோல்ஜர்களின் கனவில்
மருதநாயகம் தோன்றி தான் மீண்டும் மதுரையை பிடிப்பதாக அறிவுறுத்தியிருக்கின்றார். அதனால் பயந்த ஆற்காட்டு நவாபும் பிரிட்டிஷ்காரர்களும் மருதநாயகத்தின் தலையை, உடம்பை, இரண்டு கைகளை, கால்களை தனித்தனியாக வெட்டி தலையை திருச்சிக்கும், அதாவது திருச்சியில் உள்ள மலைக்கோட்டையில் பக்கத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்றது, இரு கைகளை பாளையங்கோட்டை திருநெல்வேலிக்கு அனுப்பப்பட்டுள்ளது, அவருடைய கால்கள் பெரிய குளத்திலும், அவருடைய நடு உடம்பை மட்டும் அவரை தூக்கிவிட்ட அந்த ஜெர்மானஸ் ஹோட்டலுக்கு பின்னாடி உள்ள சமட்டிபுரத்தில் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. இன்று அந்த இடம் வந்து ஒரு பள்ளிவாசலாக உள்ளது. 1808 அது ஒரு பள்ளிவாசலாக உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரை தூக்கிவிட்ட பிறகு அவருடைய திவான சீனிவாச ராவ் மற்றும் பாபா சாஹிப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மருதநாயகத்தை ஏன் நாங்கள் பிரிட்டிஷ்காரன்ட்ட பிடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா, கோட்டைக்குள்ளே இருந்த நிறையா சோல்ஜர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்படி செஞ்சோம். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்க அவரை ஜெயிலில் போட்டுட்டு அப்புறம் விடுவிச்சிருவாங்கன்னு நினச்சோம், ஆனால் அவங்க அவரை கொண்டுட்டாங்க எதிர்பாராத விதமாக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்சு மெர்ச்சாண்ட் என்ற அவருடைய நண்பர் அவர் ஏன் துரோகம் செய்கிறார் அப்படின்னா, ஒரு டைமில் அந்த மெர்ச்சாண்ட் என்பவரை வந்து மருதநாயகம் வந்து ஒரு குச்சியால் வந்து அடிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் அடிக்கிறப்ப அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு சரியான தருணம் வரப்ப மருதநாயகத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பரான ஃப்ரெஞ்சு மெர்ச்சாண்ட் அந்த படை தளபதி அவரை பழி வாங்கிடுறாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஏன்னா ஒரு யூரோப்பியன் ஆஃபீஸரை ஒரு இந்தியன் குச்சியை வச்சு அடிக்கிறது ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயமா இருந்திருக்கு அவனால். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு வெள்ளக்காரங்கிட்ட அவரை பிடிச்சி கொடுத்துட்டாரு ஃப்ரெஞ்சு மெர்ச்சாண்ட் அப்படின்னு வரலாறு சொல்லுது. மருதநாயகம் இறந்ததுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃபும் ஒரே வாரத்தில் இறந்து போயிடுறாங்க. ஆனால் மருதநாயகத்துக்கு 3 வயசில் ஒரு சின்ன பையன் இருந்திருக்கார். அந்த பையனை மருதநாயகத்துடைய திவானான ஸ்ரீனிவாச ராவ் எடுத்துக்கிறார். அதாவது மருதநாயகத்துடைய ஒய்ஃப் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சிறு பையனை வந்து ஸ்ரீனிவாச ராவ்ட்ட வந்து ஒப்படைச்சிட்றாங்க. அவங்க என்ன சொல்லி ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பையனை வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் நீங்கள் வளர்க்கணும், ஒரு கிறிஸ்டியனாக தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாச ராவ்ட்ட ஒப்படைச்சிட்றாங்க. அதுபோலே ஸ்ரீனிவாச ராவும் ஆழ்வார் திருநகிரி என்ற ஊரில் மருதநாயகத்துடைய மகனை சின்ன வயசில் வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் மருதநாயகத்துடைய மகன் மற்றும் ஸ்ரீனிவாச ராவுடைய மனைவி கிறிஸ்டியன் மதத்தை ஏற்றுக்கிறாங்க. இன்றும் மருதநாயகத்தினுடைய சந்ததியினர் பாளையங்கோட்டையில் இடம்பெயர்ந்து வாழ்ந்து வருவதாக வரலாறுகள் கூறுகின்றது. மருதநாயகத்துடைய மகன் பெயர் சாமுவல் மருதநாயகம் என்று ஒரு வெப்சைட்டின் மூலியமாக எனக்கு தெரிந்தது. மேலும் மருதநாயகம் இருந்த இடம் எந்த இடம் என்று சரியாக கூறினால் அது வெஸ்ட் ஆவணி மூலா ஸ்ட்ரீட். இன்றும் மதுரையில் அந்த வெஸ்ட் ஆவணி மூலா ஸ்ட்ரீட்டை ஒட்டி ஒரு சிறிய சந்து உள்ளது. அந்த சந்தின் பெயர் கான்சா மேட்டுத்தெரு என்று அழைக்கப்படுகின்றது. அந்த கான்சா மேட்டுத்தெரு தான் மதுரை ஃபோர்ட் இருந்த இடமாகும். அந்த இடத்தில் தான் மருதநாயகம் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. அக்கார்டிங் டு த ஃப்ரெஞ்ச் மேப் மருதநாயகம் இருந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆவணி மூலா ஸ்ட்ரீட். அங்குதான் பழைய பாண்டியனுடைய கோட்டைகள் இருந்ததாக கூறப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டை மிகப்பெரிய கோட்டையாக இருந்திருக்கு, பாண்டியனுடைய கோட்டை. அது வெஸ்ட் அகலி ஸ்ட்ரீட் எல்லா பக்கமும் வந்து இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையுடைய மதில்களோ அல்லது ட்ரேசஸ் எதுவுமே கிடையாது. பட் அந்த கோட்டையில் தான் வந்து மருதநாயகம் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது கடைசி கட்ட போர் 1764 அந்த நேரத்தில் அந்த கோட்டை அங்கே இருந்திருக்கு. ஃப்ரெஞ்ச் மேப்லேருந்து இதை நமக்கு வந்து தெரியுது. சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், பூர்வீக சரித்திர ஒழுங்கு, அதாவது பாண்டிய மன்னர்கள் மற்றும் சோழ மன்னர்களின் வழியில் வந்த மனிதர் என்று சிலரால் குறிப்பிடப்படுகின்றது. தி மெமரிஸ் ஆஃப் ஜெனியூன் ஏசியாட்டிகஸ் என்ற புத்தகத்தில் ஸ்டான்ஹோப் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்றார், மருதநாயகம் இஸ் அ ராயல் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஹை டிசென்ட் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த குறிப்பானது த ஸ்காட்டிஷ் மேகசினில் 1764 அக்டோபர் 22 வந்திருக்கின்றது. இந்த லெட்டரானது ஸ்டாண்ட் ஹோப் என்பவரால் பாளையங்கோட்டை ஃபோர்ட்டிலிருந்து தன்னுடைய நண்பருக்கு எழுதப்பட்டதாகும். பாளையங்கோட்டையில் அவர் சரி செய்த சில செவிர்கள் இன்றும் பாளையங்கோட்டை மேடை போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கப்பட்டுள்ளதாக வரலாறுகள் கூறுகின்றது. பாளையக்காரர்களுடன் நடந்த போரில் இடிந்த சில செவர்களை சரி செய்தார். அந்த செவர்கள் இன்றும் மேடை போலீஸ் ஸ்டேஷன், அதாவது பாளையங்கோட்டையில் உள்ள மேடை போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பதாக வரலாறுகள் கூறுகின்றது. மருதநாயகம் என்பவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து பின்பு ஒரு மிலிட்ரி ஜீனியஸாக மாறி பின்பு ஒரு அரசனாகவும் மாறியிருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இது உலகத்தில் எந்த மூலையிலும் எந்த மனிதரிடம் சொல்லப்பட்டாலும் அதனை வியந்து கேட்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள்